வெல்கம் சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட பார்க்க பத்தி பாக்கெட் டயல் மர்டர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு சஸ்பென்ஸ் படம்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்தில் உண்மையான கில்லர் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்களே கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நீங்க போற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேரு கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளேஷன் குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஒய்ஃபை காட்டுறாங்க இவங்க பேரு ஸ்டேசி அப்படின்றது இவங்களும் டின்னருக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் இவங்க ஹஸ்பண்ட் ஜெஃபி கிட்ட இருந்து கால் வந்து இவங்களும் கால் அட்டன் பண்ணி அணின்னு பேசுறதுக்காக வராங்க ஆனா அந்த சைட்ல ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது என்ன எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கெஞ்சுறாங்க அப்பதான் எதிர்க்க நபர் கண்ணால ஷூட் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் ஃபோன்ல இருந்து வந்திருக்கிறதுனால ஹஸ்பண்ட் தான் இத பண்ணிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க பாக்கெட் டயல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு தெரியாம பாக்கெட்ல வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கால் போயிடுச்சுன்னா அதுதான் பாக்கெட் டயல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில் போடுறாங்க இத கேட்ட ஈரினும் ரொம்ப பதட்டமா மாறிடுறாங்க இவங்களுக்கு ஜோன் ஒரு தங்கச்சி இருப்பாங்க அந்த தங்கச்சிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த எல்லாம் பதட்டமா சொல்லிட்டு இருக்காங்க அந்த தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் டாக்டரா தான் இருப்பாங்க அக்கா சொன்ன இந்த விஷயத்த கேட்டோம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க உடனே போலீஸ்க்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த போனை ரொம்ப நேரம் ஆன்ல வச்சிருந்தேன்னா ட்ரேஸ் பண்றதுக்கு

சவுண்டு கேட்கல ஒரு பொண்ணோட சவுண்டு தான் கேட்டுச்சு அந்த பொண்ணு யாரோ ஷூட் பண்ண மாதிரி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இது எல்லாத்தையும் இந்த லேடியோ நோட் பண்ணிட்டு இருக்காங்க இப்பதான் ஜெஃபோ நார்மலா இந்த இடத்துக்கு வராது இவங்க பதட்டமா இருக்கிறதுனால என்ன விஷயம் கேட்கறது இவங்கள நடந்த விஷயத்த சொல்றாங்க இப்ப இந்த டிடெக்டிவ் லேடி இருக்காங்கல்ல உங்க போன் எங்க அப்படின்ற மாதிரி ஜெஃபோ பாத்து கேக்குறாங்க என் போனை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற இவரும் சொல்லிட்டு இருக்காரு தங்கச்சி ஜோக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் ஹஸ்பண்ட் பேரு அலெக்ஸ் அப்படின்றது இன்னும் அவங்க வீட்டுக்கு வரல அதனால அலெக்ஸும் என்ன வீட்டுக்கு வரல அப்படின்ற அனுப்பியிருக்காரு இப்ப அலெக்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்க மெசேஜ் இவங்க பாத்துட்டு இருக்காங்க இவங்க பாத்துட்டு இருக்காரு கவனிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதனால தங்கச்சி ஜோவோ நான் வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க ஜெஃப் போனை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாரு பாத்தீங்களா இந்த டிடெக்டிவ் வேடியும் ஃபோன் மிஸ் ஆனது எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஒரு ஏழரை மணி இருக்கும் நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு போனை கடைசியா எப்ப பார்த்த ஞாபகம் கேக்குறாங்க ஈவினிங் கிளம்பும் போது பார்த்த ஞாபகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டது ஜோவும் வீடு வந்து சேர்ந்துறாங்க ஆனா கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க அலெக்சோ என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் அக்கா வீட்டுல நந்தது பாத்தீங்களா அதை பத்தி இவங்களும் சொல்லி புரிய வச்சிடுறாங்க அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க டிடெக்டிவ் லேடி இருக்காங்கல்ல இந்த நேரம் நீங்க எங்க இருந்தீங்க இந்த நேரம் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவர் இருந்த இடத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு ஆனா ஆலிபையா இவருக்கு எதுவுமே கிடையாது இவருக்கு ஆலிபை இல்ல இல்ல அதனால இவரோட ஒய்ஃப்கே இவர் மேல லைட்டா டவுட்லாம் வருது கொஞ்சம் சந்தேகத்தோட பாத்துட்டு இருக்காங்க டிடெக்டிவ் லேடிக்கும் இவர் மேல சந்தேகம் இருக்கு டிடெக்டிவ் லேடி என்ன சொல்றாங்கன்னா நாங்க சொல்ற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நீங்க வேற எங்கேயும் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவரம் சரின்ற மாதிரி தலையாற்றாரு இப்ப டிடெக்டிவ் லேடியோ இங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப ஈரினும் தங்கச்சி ஜோக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க டிடெக்டிவ் என்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்க அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னாருன்னு எல்லா விஷயத்தையும் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நீ தேவையில்லாம அத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத நான் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க ஈரனுக்கு அந்த பொண்ணு கத்துன மாதிரி சவுண்டு கேட்டுச்சு எலன் கத்துன மாதிரி தான் எனக்கு சவுண்டு கேட்டுச்சு உங்க கொலிக்கு எலன் கூட நீங்க க்ளோஸா பழகுறீங்கல்ல அஃபர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நீ என்ன பேசிட்டு இருக்க அஃபர் கிடையாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேத்ரின் ஒரு பொண்ணு உங்க கூட வேலை பார்த்தா அவ கூட நீங்க அஃபர்ல இருக்கீங்களா நான் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டேன் அப்பயும் நீங்க இல்லன்னு தான் சொன்னீங்க ஆனா நீங்க அஃபர்ல இருக்கிறதா நான் ஆதரத்தோட கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கேத்ரின் கூட நான் அஃபேர்ல இருந்தது உண்மைதான் நான் ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன் அதை நானே ஏத்துக்கிறேன் நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் சொல்றத நம்பு சொல்லிட்டாரு எனக்கு எலன் வயசுமா இருந்தது அதனால தான் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன் சரி பெருசா ஏத்துக்காதீங்க இப்பதிக்கு படுங்க படுக்க வைக்கிறாங்க இப்ப புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க இவங்களை நான் எக்ஸ் சொல்றேன் இந்த எக்ஸுக்கு ஜூலியட் ஒரு பொண்ணு கிட்ட வந்திருக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற பாரு அனுப்பியிருக்காங்க ரிப்ளை பண்ணா உங்ககிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது இந்த எக்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா ஜெஃப் வேலை பார்க்கற கம்பெனியில யாரெல்லாம் வேலை பாக்குறாங்க அப்படின்ற பரலாம் தேடி

நடந்த விஷயத்த பத்திலாம் ஜோதான் எத்த நைட் என்கிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு என்னென்னமோ நடந்துருச்சு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு எனக்கு தெரியும் இதெல்லாம் போக போக சரியாயிடும் நீ தேவையில்லாம யோசிச்சு ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி அலெக்ஸும் சொல்றாரு தங்கச்சி ஒன்னு மீட் பண்ணி பேசுறேன்னு சொன்னாங்கல்ல இப்ப அக்காவை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத தள்ளி இருந்து அந்த எக்ஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க எக்ஸ் கவனிக்கிறத ஈரீனோ நோட் பண்ணிடுறாங்க இந்த லேடி ரொம்ப நேரமா என்ன ஃபாலோ பண்றாங்க பாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க இவங்க திரும்பி பாக்கிறதுக்குள்ள அந்த லேடி இருக்காங்கல்ல வேக வேகமா அங்க இருந்து நடந்து போயிடுறாங்க அதெல்லாம் எதிரியா வந்திருப்பாங்க நீ தேவையில்லாம யோசிக்காது அப்படின்ற சொல்றாங்க இப்ப சிஸ்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்பதான் இந்த இடத்துக்கு சீன் அப்படின்னு ஒரு பையன் வரா இந்த சீன் யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்ஸோட கசின் பிரதரா தான் இருப்பான் இந்த இடத்துல ட்ரெயினியா வேலை பார்த்துட்டு இருக்கான் இவன் கிளம்பி போனோன்னு இந்த இடத்துக்கு இளன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற பாரி உள்ள வந்து சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கு இப்ப ரீசெண்டா போஸ்டிங் கிடைச்சிருக்கு எலனுக்கு தான் ஜெஃப விட பெரிய போஸ்டிங் கிடைச்சிருக்கு எனக்கு போஸ்டிங் கிடைச்சதுக்கு நீயும் ஒரு விதத்துல காரணம் உனக்கு எந்த நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு பரலாம் சொல்லிட்டு இருக்காங்க இவரும் நன்றி அப்படின்ற பரலாம் சொல்லிட்டு இப்பதான் இவருக்கு போன் கால் வருது இவரோ அட்டன் பண்ணி பேசுறது டிடெக்டிவ் லேடி தான் கால் பண்ணிருக்காங்க கடைசியா உங்க போன் இந்த ஏரியால தான் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு அந்த ஏரியால உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க அந்த ஏரியா எனக்கு தெரியும் ஆனா ஏரியால யாரையுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு ஓகேன்ற மாதிரி அந்த டிடெக்டிவ் லேடியும் காலை கட் பண்ணிடுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து எலனோ கவனிச்சுட்டு இருக்காங்க ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து கேட்கிறாங்க ஆக்சுவலா எலனுக்கு நடந்த எதுவுமே தெரியாது இவர்தான் தான் நேற்று நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் புரிய வைக்கிறாரு ஓஹோ இவ்ளோ நந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஈரின் வீட்டுல அவங்களோட வேலையை பார்த்துட்டு யாரோ கதவு திறக்கிற சவுண்டு கேக்குது யாருன்ற மாதிரி இவங்களும் பதட்டமா கேட்டுட்டு இருக்காங்க நான் தான் அப்படின்ற மாதிரி ஜெஃபும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க

என்னதான் ஜெஃப் போன்ல இருந்துதானே கால் வந்தது அதனால இவங்களுக்கு ஹஸ்பண்ட் மேலேயே டவுட்டா இருக்கு கொஞ்சம் பயத்தோடலாம் எல்லாம் அவரை பாக்குறாங்க காலையில டைம் ஜெஃப் வேலைக்கு கிளம்பலாம் நினைக்கிறாரு அப்பதான் டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருமே அந்த நியூஸை கவனிக்கிறாங்க இறந்து போன அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க அவங்க பேர் என்னன்ற டீட்டெயில இப்பதான் சொல்றாங்க இப்பதான் அங்க இருக்க ஜெஃப் இந்த விஷயத்த பாக்குறது இதை பார்த்தோன்னே ஜெஃப் கொஞ்சம் அன்இீசியாலாம் ஃபீல் பண்றது ஏன் எதுக்குன்னு தெரியல வேகமா ரெஸ்ட்ரூம் ரூம் வந்துடுறது இப்ப கண்ணடியில இவரோட முகத்தையும் இவர அடிச்சு பாத்துட்டு இருக்காரு அம்மா இருக்காங்கல்ல இப்ப ஜோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஈரின் அம்மாக்கு நடந்த எதுவுமே தெரியாது ஜெஃப் சீட் பண்ணிட்டான்றதுக்காக தான் எனக்கு கடைசியா கால் பண்ணி பேசினா அதுக்கப்புறம் எனக்கு காலே பண்ணல அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நடந்திருக்கிறது தெரிஞ்சா இன்னும் இவங்க கோவப்படுவாங்கன்றதுக்காக ஜோ இருக்காங்க பாத்தீங்களா நடந்த எதை பத்தியுமே அம்மா கிட்ட வாயே திறக்க மாட்டாங்க இப்ப ஜெஃப் சோகமா உட்காந்து இருக்கும் போது சீனுன்ற பையன் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறான் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடலாம் போவாங்க அப்படி போலாமான்னு கேக்குறான் இப்ப வேணாம் அப்படின்ற சொல்லிட்டாரு நடந்த விஷயத்த பத்திலாம் மத்தவங்க பேசி எனக்கு தெரிய வந்தது நீங்க அதை நினச்சி பண்ணதீங்க அப்படின்ற அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு இருக்கான் ஈரீன பொறுத்தரைக்கும் இருப்பாங்க இப்ப கூட ஒருத்தங்களுக்கு வீடெல்லாம் காமிச்சு முடிச்சிடுறாங்க அப்பதான் தங்கச்சி இந்த ஸ்பாட்ல இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க இவங்களும் பக்கத்துல வந்து தங்கச்சி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என்னோட வீட்டுக்கு வான்ற மாதிரி தங்கச்சி இன்வைட் பண்றாங்க இதனால இவங்களும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத எக்ஸ தள்ளி இருந்து கவனிக்கிறாங்க இந்த இடத்துக்கு ஜெஃப் வந்திருக்க மாட்டாரு ஈரின் மட்டும்தான் வந்திருக்காங்க அதே மாதிரி சீன் இவங்க கூட சேர்ந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கான் சீன் வேலை நல்லா பாக்குறான்ல அதை பத்தி அலெக்ஸ் சொல்லிருப்பாரு இன்னால ஜோ இருக்காங்கல்ல அவனை பாராட்டுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்ப அவன் எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் கிளம்பிடுறான் இப்ப ஜெஃப் ஓகேவா அப்படின்ற பாத்து கேட்கறாரு இப்ப இந்த டாபிக்கை எடுக்க வேணாம் அப்படின்ற சேஞ்ச் பண்ணுங்க நம்ம டூருக்கு போன போட்டோஸ் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வந்து என்னோட அக்கா கிட்ட காட்டுங்க அப்படின்ற பாத்தீங்களா ரூம்க்கு போய் இவரோட டேப் எடுத்துட்டு வந்து தரரு இப்ப ஈரணும் அந்த டேப்லெட் ஒவ்வொரு போட்டோஸா பாத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு போட்டோவா பாத்துட்டு இருக்கும் இவங்க தெரியாம வேற ஒரு போல்டருக்குள்ள நுழைஞ்சிடறாங்க அந்த போல்டர்ல பார்த்தா ஈர அந்த ஜூலியட் பொண்ணு அக் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காது இதை பாக்குற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க என் ஹஸ்பண்டுக்கு அப்ப ஜூலியட்டை முன்னாடியே தெரியுமா அப்படின்ற கேக்குறாங்க இப்பதான் அலெக்ஸா அந்த போட்டோ எப்ப எடுக்கப்பட்டது அப்படின்னு யோசிக்கிறது அது ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம் அப்பதான் எடுக்கப்பட்டதா இருக்கும் இப்பதான் எனக்கு நியாபகம் அந்த ஜூலியட் ட்ரெயினே எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கா அப்படின்ற சொல்றது அப்ப என் ஹஸ்பண்டுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அப்புறம் எதுக்காக தெரியாத மாதிரி நடிச்சாருன்னு யோசிக்கிறாங்க ஒருவேளை அவரும் மறந்துருப்பாரு அப்படின்ற பாருங்க தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதை ஈரே ஏத்துக்க மாட்டாங்க நான் முதல்ல போய் அவர்கிட்ட கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க கிளம்பிடுறாங்க இப்ப வீட்டுக்கு வந்தவங்க அந்த ஜூலியட்டே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்ல இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க என்ன திடீர்னு இதை கேக்குறா அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்காயிருந்தாரு ஆமா எனக்கு தெரியும் அவ ட்ரெயினியா கொஞ்ச நாள் வேலை பார்த்தா மத்தபடி அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாரு சம்பந்தம் இல்லாம தான் அவ்வளவு க்ளோஸா நீங்க கட்டி புடிச்சீங்களான்னு கேக்குறாங்க நான் ஃபார்முலா தான் ஆக்ட் பண்ணேன் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் எதுக்காக முன்னாடியே என்கிட்ட சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க சொன்னா கண்டிப்பா என் மேல டவுட் வரும்னு நான் நினைச்சேன் அதனாலதான் போலீஸ் கிட்ட கூட சொல்லன்னு சொல்லிட்டாரு அப்ப போலீஸ் கிட்டயும் நீங்க சொல்லியா முதல்ல இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க மேற்கொண்டு இவரை சந்தேகப்படுற மாதிரி கேள்வியா கேட்டு ப்ளீஸ் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு என்ன கஷ்டப்பட்டத ஜூலியட்டுக்கும் எனக்கும் அஃபேர் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இவங்க என்ன சொல்றாங்கன்னா அஃபேர் கூட இருந்திருக்கலாம் ஆனா நீங்க கொலை பண்ற அளவுக்கு மோசமா போக மாட்டீங்கன்னு இன்னமும் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா இதுக்கப்புறம் சரி எதுனாலும் என்கிட்ட உடனே சொல்லுங்க இந்த மாதிரிலாம் மறைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு அதே மாதிரி நாளைக்கு மொதல் வேலையா போலீஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்றாங்க இவரு அதுக்கும் ஏத்துக்குறாரு டிடெக்டிவ் ஆஃபீஸ்ல விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க இவர விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லி இப்பதான் எதிர வரத கவனிக்கிறாரு எலன் நான் எப்படி சொல்லணும் கேக்குறாங்க அது எதுக்காக என்ன நடந்ததோ அதை நீ சொல்லு அப்படின்ற சொல்றாரு நீ அந்த டைம் எங்க இருந்தேன்னு உனக்கு உனக்கு பதிலா நான் சொல்லலாம்னு நினைச்சேன் எனக்கு பதிலா நீ சொல்லு அதனால நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரதுல அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க ஜூலியட் இறந்து போனதுல உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற இவர் கேட்கிறாரு இல்ல இல்ல நார்மலா தான் சொன்ன அப்படின்ற இவங்க சொல்றாங்க எதுக்காக இவ பதட்டப்படுறா அப்படின்ற இவரும் யோசிக்கிறாரு ஈரினும் தங்கச்சி கூட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்பதான் இவங்களுக்கு போன் கால் வருது அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலா இவங்க கிட்ட எக்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க ஈரின் நம்பரை நெட்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த பத்தி பேசணும் என்னோட அட்ரஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க இப்ப தங்கச்சியும் யாருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா

நம்மளை ஃபாலோ பண்ண பொண்ணு தான் நம்மள மீட் பண்றதுக்கு வர சொல்லிருக்காளா அப்படின்ற இவங்களும் யோசிக்கிறாங்க இவங்க அவங்களோட வீட்டுக்கு வரும்போதே அவங்க கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது அதனால ஈரேனும் வேகமா கதவை திறந்து உள்ள வராங்க அப்பதான் அந்த லேடியை யாரோ கத்தியால குத்தி இருக்கிறது தெரிய வருது அவங்க சாவர நிலமையில இருக்காங்க ஏதோ கஷ்டப்பட்டு சொல்றதுக்காக வராங்க ஆனா சொல்லாம இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க ஈரின் போலீஸ வர வச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அதே மாதிரி தங்கச்சியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க தங்கச்சி கிட்டயும் நடந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காங்க யார் இதை பண்ணிருப்பான்னு தங்கச்சி கேக்குறாங்க அதான் எனக்கும் தெரியல அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் நான் என்னோட வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க ஹஸ்பண்ட் கிட்ட வீட காட்டுறதுக்காக ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லிருப்பாங்க ஆனா இவங்க வேற ஒரு இடத்துக்கு தானே போயிருக்காங்க இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சோனா எங்க போயிட்டு வர அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்கறது இவங்க உண்மையிலேயே எங்க போனாங்களோ அந்த இடத்த பத்தி சொல்றாங்க அவ ஜூலியட்டோட ஃப்ரெண்டு தான் அவ கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததை நான் பார்த்தேன் அதனால தான் இந்த கேள்வியை கேட்கிறேன் சரி அவகிட்ட என்ன பேசின அப்படின்ற மாதிரி கேட்கறது எதுவும் பேசல ஏன்னா அவ இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க எது இறந்து போயிட்டாலா அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்கிங்கா கேட்கறது அது சரி நீங்க எதுக்காக கிளப்புக்கு விளையாட போல சீன் தான் கால் பண்ணி என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல திடீர்னு எனக்கு மூடு மாறிடுச்சு தான் போலன்னு சொல்றாரு சரி அந்த டைம் நீங்க எங்க இருந்தீங்க வீட்ல தான் இருந்தேன் அப்படின்ற பாரி இவரு சொல்றாரு அப்ப நீங்க இருந்ததுக்கான ஆலிபை இல்ல நீங்க வீட்ல இல்லாம எதுக்காக அங்க போய் கொலை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற பார்த்தி கேக்குறாங்க நான் கொலை பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்ற பாரு கேக்குறாரு இப்ப இருக்கிற நிலமையில யார சந்தேகப்படுறதுன்னே எனக்கு தெரியல தயவு செஞ்சு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே வேற வேற ரூம்ல படுக்கலாம் அப்படின்ற பத்தி சொல்றாங்க இப்ப ரெண்டு பேருமே வேற வேற ரூம்ல படுக்கிறதுக்காக உக்காண்டிருக்காங்க ரெண்டு பேருமே லைட்டா பண்ணிட்டு இருக்க மாதிரி ஜூலியட்டோட சோசியல் மீடியாவை செக் பண்ணும் போது அடிக்கடி அவ ஒரு கடைக்கு வருவான்னு தெரிய வருது இவங்களும் அந்த கடையில இருக்க லேடி கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க ஜூலியட் அடிக்கடி இந்த கடைக்கு மாதிரி கேக்குறாங்க ஆமா அந்த இறந்த பொண்ணு அடிக்கடி வருவான்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க ரெண்டு மூணு வாட்டி ஒரு நபர் கூட சேர்ந்து வந்தா ரெண்டு பேருமே லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த லேடி சொல்றாங்க அதே மாதிரி கடைசியா வரும்போது ஒரு லேடி கூட வாக்குவாதம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்றாங்க கடைசியா ஒரு லேடி கூட வாக்குவாதம் பண்ணதா சொன்னீங்கல்ல அந்த லேடி இவங்களா பாருங்க அப்படின்ற மாதிரி எக்ஸோட போட்டோவை காட்டுறாங்க இல்ல இல்ல இது அவளோட ஃப்ரெண்டு இவ கூட எல்லாம் வாக்குவாதம் பண்ண அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க ரெண்டு மூணு வாட்டி ஒரு நபர் கூட வந்ததா சொன்னாங்க பாத்தீங்களா அந்த நபர் ஏன் நம்ம ஹஸ்பண்டா இருக்க கூடாது அப்படின்ற இவங்க யோசிக்கிறாங்க அந்த நபர் இவரா பாருங்க அப்படின்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க இவர தான் இருக்கு ஆனா எனக்கு கன்ஃபார்மா தெரியல அவர் ரெண்டு மூணு வாட்டி வந்திருந்தாலும் அவரோட முகத்தை நான் தெளிவா பாக்கல அப்படின்ற அலெக்ஸ் என்ன சொல்றாருன்னா ஆபீஸ்ல எல்லாருமே ஒவ்வொன்னு பேசுறாங்க ஜெஃப் நினைச்சா கவலையா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படி என்ன பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஜோவும் கேக்குறாங்க இல்ல ஜெஃபுக்கும் ஜூலியட்டுக்கும் அஃபேர் போயிருக்கு அந்த அஃபேர் ஈரீனுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த மாதிரி பேசிக்கிறாங்கன்னு சொல்றாரு எனக்கு என்னோட அக்காவை நினைச்சாதான் கவலியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஜோவோ சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஜோவோ ஈரீனோ சேர்ந்த மாதிரி அம்மாவை மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க ஈரின் எவ்வளவு நாள் இந்த விஷயத்த மறைச்சு வச்சிருக்க முடியும் அதனால அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்ட்டு பாருங்க யோசிக்கிறாங்க இப்ப அம்மா கிட்ட ஆரம்பத்துல இருந்து என்னெல்லாம் நந்தது அப்படின்றத தெளிவா சொல்றாங்க இப்ப எலன் இருக்காங்கல்ல அலெக்ஸோட ரூம்ல ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்காக வராங்க அந்த இடத்துல பார்த்தா சீன் தான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் ஓஹோ அங்குக்காக ஹெல்ப் பண்றியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க உன் வேலையை பத்தி அங்கிள் நிறைய சொல்லியிருக்காது எனக்கும் உன்னோட வேலை பிடிச்சிருக்கு சீக்கிரமே ப்ரொமோஷன் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவரம் தேங்க்யூன்னு எல்லாம் சொல்றாரு இவங்க இருக்காங்க பாத்தீங்களா இவங்க எடுக்க வேண்டிய பைல் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அம்மாவோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா பல வாட்டி இவங்க சீட் பண்ணிருப்பாரு இந்நாள்தான் ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிருப்பாங்க உன் ஹஸ்பண்டும் அதே தான் இருக்கான் ஏற்கனவே உன சீட் பண்ணான் இப்பயும் உன சீட் பண்ணிட்டு இருக்கான் அவனால உன் உயிருக்கு ஆபத்து வரதுக்குள்ள அவனை டைவர்ஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லமா ஜெஃப் மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி அம்மா கூட இவங்க சண்டை போடுறாங்க இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வாக்குவாதம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அம்மாக்கு நெஞ்சு வந்திருக்கு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க

இந்த தப்பை பத்தி மேல் இடத்துல தெரிய பார்த்தா உங்க ப்ரொமோஷன் போயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட மிரட்டுற மாதிரி எல்லாம் பேசியிருப்பா அப்படி மேல் இடத்துக்கு போயிடுச்சுன்னா இவங்களுக்கு ப்ரொமோஷன் கட் ஆயிடும்ல அதனால இவங்க அப்பெல்லாம் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படி பண்ண கூடாதுன்னா எனக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா நீ காசை தந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஜெஃப் கேட்கறது நான் காசை தான் இப்படி ஆயிடுச்சு என்னை பத்தி கொஞ்சம் நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த விஷயம்லாம் எல்லாம் தெரிஞ்சிடும் அதனால எனக்கும் ஜூலியட்டை கொள்றதுக்கு மோட்டிவ் இருக்குன்னு அவங்களுக்கு தோண வாய்ப்பிருக்கு இருக்கு ஆனா சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இத பத்தி எல்லாம் நீ இன்னும் போலீஸ் கிட்ட சொல்லியா அப்படின்ற பார்த்து இவர் கேக்குறாரு நான் சொல்லல தான் ஆலிபை மாத்தி மாத்தி நான் சொல்லிக்கலாம் சொன்னேன் நீ தான் கேக்கல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆலிபை இல்லாத ஒரே காரணத்தினால போலீஸ் என்ன சந்தேகப்பட்டு இருக்காங்க ஆனா உன் விஷயத்துல தெளிவா மோட்டிவே இருக்கு தயவு செஞ்சு இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லு சொல்லிட்டாரு நான் வாங்கிட்ட சொன்னதே தப்புன்னு நினைக்கிறேன் முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ அப்படிங்கற மாதிரி இவங்க கோவமா சொல்றாங்க ஜூலியட் எலன மெயில் மூலமா தான் மாத்தி இருப்பாங்க அத பத்தி எலனே சொல்லிருப்பாங்க எப்படியாவது அந்த மெயில் எடுக்கணும் அப்படிங்கற இவர் யோசிக்கிறாரு இந்த விஷயத்தை அலெக்ஸ் கூட டிஸ்கஸ் பண்றாரு உன் கசின் பிரதர் பொறுத்தறிக்கு ஹேக்கிங் வேல எல்லாம் தெரியும்ல எலன் சிஸ்டர்ல இருந்து எப்படியாவது அந்த மெயில தூக்கணும் அவனை ஹெல்ப் பண்ண சொல்லு அப்படிங்கற மாதிரி எல்லாம் இருக்காரு நீ என்ன பேசிட்டு இருக்க இத பத்தி எலனுக்கு தெரிய வந்ததுன்னா வேலையை விட்டே தூக்கிடுவா அவனுக்கு நானே ப்ரொமோஷன் வாங்கி தரலாம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஜோ இருக்காங்கல்ல ஈரின பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க நான் அவங்க கிட்ட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கேட்டேனே அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இதனால ஈரினோ இந்த ரூம்ல போய் எடுத்துக்கோனு சொல்றாங்க அந்த இடத்துக்கு அந்த ஜோ இருக்காங்க பாத்தீங்களா ஒவ்வொரு கபோர்டா ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஒரு கபோர்டா ஓபன் பண்ணவங்க ஷாக் ஆயி கத்துறாங்க இதனால ஈரினோ வேகமா அந்த இடத்துக்கு வராங்க ஒரு பாக்ஸ்ல ஜெஃப்ோட காணாமான ஃபோன் இருக்கு அதே மாதிரி ஒரு கன் இருக்கு இத பார்த்து தான் இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த தகவல் சொல்லிடுறாங்க வந்த போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா அந்த ஜூலியட் கொல்லப்பட்டது இந்த கன்னால் தான் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க வார்னிங் கொடுக்குறாங்க அலெக்ஸி ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருல அதனால நம்மளே சீன் கிட்ட பேசலாம் இவர் யோசிக்கிறாரு இப்ப சீனை கூப்பிட்டு பேசுறது எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணி ஆரம்பிக்கிறது அதுக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அதனால உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சீன் அனுப்பி விட்டுறது காணாம உங்களோட போனோ அதே மாதிரி கொலைக்கு யூஸ் பண்ண கண்ணோ உங்களோட ரூம்ல கிடைச்சிருக்கு இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க எது ஏன் ரூம்ல கிடைச்சிருக்கா அப்படின்றது யாரோ திட்டமிட்டு என்ன பிரேம் பண்றதுக்கு பாக்குறாங்க அப்படின்ற சொல்லிட்டாரு யாராவது திட்டமிட்டு ஃப்ரேம் பண்ணாங்களா இல்ல தான் இதை தப்ப பண்ணீங்களான்னு சீக்கிரமே நாங்க கண்டுபிடிச்சிருவோம் எங்களை கேட்காம இந்த ஏரியாவை தாண்டி கூட நீங்க எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி போறாங்க இதெல்லாம் கேட்டு ஜெஃப் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காது இப்ப தங்கச்சியும் அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க அம்மாக்கு காஃபி போட்டு தந்துடுறாங்க இப்பதான் ஈரேன் இருக்காங்க இல்ல தங்கச்சிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ட்டு பாரு இருக்காங்க தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா ஜெஃப் கூட நைட் நீ தங்குறது பிரச்சனை இங்க வந்துரு அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்போ வீட்டுக்கு அந்த ஜெஃப் இருக்கார் பாத்தீங்களா அது எப்படி வந்ததுனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு இன்னும் எத்தனை பொய்யே சொல்லப் போறீங்கன்னு கேக்குறாங்க நான் பொய் சொல்ல உண்மையே தான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டாரு இந்த அம்மா அவங்கள பத்தி அவ்ளோ சொன்னாங்க அத தாண்டி அவங்க மேல நம்பிக்கை இருந்தது ஆனா அந்த நம்பிக்கை எல்லாம் இப்ப தூள் தூளா உடைஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் இந்த வீட்ல நீங்க இருக்க கூடாது தெய்வ செஞ்சி கிளம்புங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இவரும் சோகமா இந்த இடத்தை விட்டு கிளம்பிறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இப்ப திங்ஸ் எல்லாம் கார்ல வச்சு கிளம்பலாம் நினைக்கும் போது தான் கரெக்டா அந்த இடத்துக்கு அலெக்ஸ் வராது என்னாச்சு அப்படின்னு கேக்குறது ஒய்ஃபு கூட நடந்த சண்டையை பத்தி இவரம் சொல்லிட்டாரு நான் இல்லைன்னா என்னோட ஒய்ஃப்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு தான் நான் பயப்படுறேன் நீ கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்ற பத்தி சொல்றாரு அலெக்ஸா சரின்னு ஏத்துக்கறாரு இப்ப அலெக்ஸும் வீட்டுக்குள்ள வராது எந்த ஹெல்ப்னாலும் உடனே எனக்கு கால் பண்ணுன்னு சொல்றாரு இவங்களாம் சரின்ற ஏத்துக்குறாங்க இப்ப அலெக்ஸ் போனதுக்கு அப்புறம் இவங்களும் ஹஸ்பண்டோட போட்டோவை எடுத்து பாக்குறாங்க ஹஸ்பண்ட் உண்மையிலேயே இந்த கொலைய பண்ணிருப்பாரா மாட்டாரா அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்களும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப நைட்டு சமயம் ஹஸ்பண்டோட கார் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துக்கு வந்து நிக்குது இப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா பொறுமையா கதவை தந்த இந்த இடத்துக்கு வந்துடுறாரு வந்தவரும் ஒரு தலகணி எத்துக்கிறாரு அந்த தலகணியோட இவங்களை நெருங்கி வந்து இவங்களை அமுக்கலான்னு பாக்குறாரு ஆனா இவங்க முடிச்சிடுறாங்க தெரியாதனமா ஜூலியட் கூட எனக்கு அஃபர் ஏற்பட்டுச்சு அந்த அஃபரை பத்தி வாங்கிட்ட சொல்லிடுவேன் மிரட்டினா அதனால்தான் அவளோட கதையை முடிச்சேன் ஆனா கதையை முடிச்சத பத்தி அவளோட ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்துருச்சு அதனாலதான் வேற ஆப்ஷன் இல்லாம அவளோட கதையை நான் முடிச்சேன் ஆனா அதை தாண்டி இப்ப உனக்கோ தெரிய வந்துருச்சு அதனால ஒன்னையும் கொல்ல வேண்டியதாயிடுச்சு அப்படின்ற நெருக்கிறதுக்கு வராது அவசரப்பட்டு கொன்றாதீங்க நான் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பா சொல்ல மாட்டேன்னு கேட்கறாரு கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்ற பாரி இவங்களும் கட்டி பிடிக்கிறாங்க அப்படி கட்டி பிடிச்சவங்க சட்டனா இவரை தள்ளி விட்டு வேகமா ஓட பாக்குறாங்க என்னையை ஏமாத்திரியா அப்படின்ற மாதிரி இவரும் பின்னாடியா துரத்திட்டு வராது ஒரு இடத்துல இவங்களை லாக் பண்ணிடுறாரு கத்தியால இவங்களை குத்தி சாப்பிடுக்கிறது அப்பதான் இது எல்லாமே உங்களுக்கு வந்த கனவுன்னு தெரிய வருது இவங்களும் சட்டுன்னு முழிக்கிறாங்க அப்படி முடிக்கும் போதும் ஹஸ்பண்ட் இவங்களுக்கு பக்கத்துலதான் உக்காண்டிருக்காரு என்ன கெட்ட கனவு கண்டியா அப்படின்ற பாரி கேட்கறது நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் தள்ளி விட்டு வேகமா ஓடுறாங்க இந்த இடத்துல தள்ளுமுள்ள எல்லாம் நடக்குது இல்ல அதனால பக்கத்து வீட்டுல சேர்ந்தவங்க போலீஸ்க்கு தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க போலீஸ் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்த போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா இந்த இடத்துக்கு வந்து ஜெஃப் அரசான் பண்றாங்க ஜெஃப் இருக்கார்ல உனக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் பிரீஃப் கேஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன் நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே தான் இங்க இருந்து கிளம்பி போறது எது மெசேஜ் பண்ணாரா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க

இவங்க அந்த கிளவுஸை பார்த்து கண்டிப்பா ஜெஃப் இதை போட்டிருக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா இந்த பைப்ரிக் நாளே அலர்ஜி கையெல்லாம் கட்டியா வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் டாக்டர் கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி அந்த லாயர் கிளம்பிடுறது இவங்க இருக்காங்க பாத்தீங்களா இந்த விஷயத்தெல்லாம் இவங்களோட தங்கச்சி ஜோ கிட்ட சொல்றாங்க இப்ப லாயர் கிட்ட இருந்து ஹீரோயின்க்கு கால் வருது நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டேன் நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு அலர்ஜி ஆகும் இதை வச்சே நான் பெயில் மூவ் பண்ணிருவேன் அப்படின்ட்டு வரலாம் சொல்லிட்டாரு அப்ப ஜெஃப் வெளியே வந்துருவாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க எலனு ஜூலியட்டோட புரிய மாட்டிருந்தாங்க பாத்தீங்களா அதை பத்தி எல்லாம் ஹஸ்பண்ட் இவங்க கிட்ட சொல்லிருப்பாரு எனக்கு என்னமோ எலன் தான் ஃப்ரேம் பண்ணிருப்பாலும்னு தோணுது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஜூலியட் அடிக்கடி ஒரு கஃபேக்கு வருவா பாத்தீங்களா அங்க இருக்க லேடி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி தங்கச்சி கிட்டையும் சொல்லிட்டாங்க இப்ப தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா நடந்த எல்லா விஷயத்தை பத்தியும் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு நல்ல வேலை அப்ப ஜெஃப் வெளியே வந்துருவானா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுட்டு இருக்காரு ஈரெனும் ஜூலியட் கூட ஒரு லேடி சண்டை போட்டதா சொன்னீங்கல்ல அந்த லேடி இவங்களான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எலனோட போட்டோவை இந்த லேடி கிட்ட காட்டுறாங்க இந்த லேடி தான் கண்டிப்பா சண்டை போட்டாங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னால இவங்க இருக்காங்கல்ல உடனே தங்கச்சிக்கு கால் பண்றாங்க எலன் மேல தான் எனக்கு டவுட் அதிகமாவுது இன்னைக்கு வீடு விஷயமா ஒருத்தரை பாக்குறதுக்கு போனோம் அதுக்கப்புறம் எலனை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தங்கச்சி பேசிக்கிட்டே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா வெளியூருக்கு வேலை விஷயமா போக போறாரு அவரை வழி அனுப்பியும் வச்சிடறாங்க ஒரு வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க இவங்க கிட்டயும் ஒரு சாவி இருக்கும் இன்னும் இந்த வீடோட சேலு கம்ப்ளீட்டா முடியல இவங்க வந்துட்டு இருக்கும் போது யாரோ வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி உங்களுக்கு சவுண்டு கேக்குது பயந்த இவங்களும் ரூம் குள்ள வந்து அங்க இருக்க கபோர்ட்ல ஒளிஞ்சுக்கிறாங்க இவங்க ஒளிஞ்சுக்கிட்டே யாராவது வராங்களான்னு பாக்குறாங்க அப்பதான் மாஸ்க் போட்ட மாதிரி யாரோ வராங்க ஆனா உள்ள நுழையாம அப்படியே திரும்பி போயிடுறாங்க ஏன்னா இந்த வீட்டை வாங்கலாம் நினைச்ச பெரியவரும் இந்த இடத்துக்கு வந்துடுறது இவங்க ஒளிஞ்சிருக்கிறத பாத்து ஏன் ஒளிஞ்சிருக்கீங்கன்னு கேக்குறது யாரோ ஒருத்தர் என்ன கொள்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான் நல்ல வேளை தப்பு சொல்லிட்டாங்க இதுல இவங்க இருக்காங்க பாத்தீங்களா போலீஸ வர வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து கிளம்புறாங்க என்னால ஜெஃப் தப்பிக்க கூடாதுன்னு யாரோ யோசிக்கிறாங்க அவங்கதான் என்ன கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற பாடலாம் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டாங்க ஜெஃபுக்கு பெயில் கிடைச்சிரும் ஆனா அம்மா வீட்டுலதான் ஜெஃப் இருக்காது ஏன்னா அவர் குற்றவாளி இல்லைன்னு ஈரின்னு ப்ரூவ் ஆகிற வரைக்கும் என் கூடயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க ஆனால் ஈரின் இருக்காங்கல்ல ஜெஃபி கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதனால காலை கனெக்ட் பண்ணி தங்கச்சியும் தந்துடுறாங்க இப்போ ஜெஃப்பும் இவங்களும் ஃபோன் மூலியமாக பேசிக்கிறாங்க உன்னை சந்தேகப்பட்டதுக்கு சாரின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நீ தானே எனக்கு பெயிலும் வாங்கி தந்திருக்க நீ நல்லதாக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை பாராட்டுறது இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஃபோன் மூலியமாவே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கில்லர் ரிவீல் ஆயிடும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிருங்க கில்லர் யாரா இருக்க வாய்ப்பிருக்கு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க பேரை மட்டும் சொல்லாதீங்க மோட்டிவ் என்ன அப்படின்றதையும் தெளிவா சொல்லுங்க ஈரின் இலைன பார்க்கணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா அவங்களை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க ஜூலியட் உங்களை மிரட்டினால இல்ல அதனால நீங்க சண்டை போடுறதுக்கு கேட்குறாங்க ஆமா அந்த இடத்துல வச்சு எனக்கும் அவளுக்கும் ஆர்கியூமெண்ட் வந்தது முதல்ல ஒரு அமௌண்ட் சொன்னா கிட்ட போனதுக்கு அப்புறம் வேற ஒரு அமௌண்ட் சொன்னா ஆனா அதுக்காக நான் கொலை பண்ணுவேன்னு நினைக்கிறியா சத்தியமா நான் இந்த கொலைய பண்ணல மாதிரிலாம் இவங்க அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க சொல்றதை பார்த்தாலே இவங்களுக்கு நம்ப தான் தோணுது அப்பதான் இவங்களுக்கு சீன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும்னு அனுப்பியிருக்கான் என்னவா இருக்கும் மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க அலெக்ஸும் ஜோவோ சேர்ந்து ஒரு ட்ரிப் போலான்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க முதல்ல ஜோதா ரெடி ஆயிருப்பாங்க நான் கார்ல வெயிட் பண்றேன் நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி கார் கிட்ட வந்துடுறாங்க அப்பதான் ஈவினிங் கிட்ட இருந்து கால் வருது இவங்களும் பேசுறாங்க சீன் என்கிட்ட முக்கியமா ஒண்ணு பேசணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிருக்கான் கால் பண்ணா பிசி பிசின்னு வருது ஏன்னு தெரியல அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க இவ பேசிக்கிட்டே தங்கச்சியும் கார்ல ஏறி உக்காந்துடுறாங்க பார்த்தா கார்ல ப்ளூடூத் ஆன்ல இருக்கு ஹஸ்பண்ட் என்ன பேசுறாரு அப்படின்றது தெரியுது ஹஸ்பண்ட் சீன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு நீங்க சொன்னீங்கன்னு ஜெஃபோட வீட்டுல நான் கண்ணு வச்சிருக்கூடாது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சீன் சொல்லிட்டு இருக்கான் நீ ஒரு தப்பும் பண்ணல நான் சொல்றதை கேளு அப்படின்ற பேசிட்டு இருக்காரு

இப்ப கொஞ்ச நேரத்துல ஈரனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க முதல்ல கண்ணை கீழே போடுங்க எதுனால பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரீன் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பாக்ஸை எடுத்துட்டு போய் ஜெஃபுக்கு தெரியாம வீட்டுல வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த பாக்ஸ்ல கன் இருக்கிறத பார்த்தோன்னா இந்த பையன் ஷாக் ஆயிடுவான் இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான் நீ ஒரு வாட்டி ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்லாம் மாட்டின நான் தான் உனக்கு சப்போர்ட்டிவா இருந்தேன் இன்னும் சப்போர்ட்டிவா நிறைய பண்ணுவேன் இதை மட்டும் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு அதனால இந்த பையனும் ஆர்வ கோளாறுல இந்த தப்ப பண்ணிருப்பான் உங்க மெயில்லாம் செக் பண்ணும் தான் உங்களுக்கும் ஜூலியட்டுக்கும் அஃபேர் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான் இப்போ வேகமா இவரை தடுக்கணும் மாதிரி வந்துட்டு இவர் இவரு பதட்டத்துல யாரோடமா ஷூட் பண்ணிடுறாரு இந்த பையன் ஷோல்டர்லயே அடிபட்டுது இந்த கேப்ல ஈரீனும் கையில இருக்க கண்ணை தள்ளி விட்டுறாங்க இப்போ வேகமா இவங்க எடுத்துக்கிறாங்க அசையாதீங்க அப்படின்ற மாதிரி இவரை லாக் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க ஜூலியட்டையும் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணது நீங்கன்னு ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சீன் சொல்லிட்டு இருக்கான் நான் கொலை பண்ணதுக்கான காரணமே வேற உங்க யாரையும் இன்வால்வ் பண்ணவே நான் நினைக்கல அப்படின்ற பத்தி சொல்றாரு ஆக்சுவலா ப்ரொமோஷன் இவருக்கு பதிலாக ஜெஃபுக்கு கிடைச்சிருக்கும் அந்த கோவம் இவருக்கு இருக்கும் ஜூலியட் கூட வந்த நபர் ஜெஃப் மாதிரியே இருந்ததா அந்த லேடி சொன்னாங்க வந்தது இவரா இருக்கும் இவரும் யாரைய ஜெஃப் இருக்காரு தான் அந்த லேடி அப்படி பண்ணிட்டு ஜெஃபுக்கும் ஜூலியட்டுக்கும் பழக்கம் போச்சுன்ற மாதிரி எல்லாரையும் வச்சுட்டு அவரை டீ ப்ரமோட் பண்ணிட்டு திரும்பி நம்மள ப்ரொமோட் பண்ணிருவாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு இதுதான் இவரோட பிளானா இருந்திருக்கும் ஆனா என்ன சொதப்பெல்லாம் இருந்திருக்கோம் தெரியாதனமா ஜெஃபோட ஜெஃப் எடுத்திருப்பாரு அதை ஜெஃபும் கவனிச்சிருக்க மாட்டேரு இவரு போன நினைச்சு தான் எடுத்திருப்பார் கொலை பண்றதுக்காக ஜூலியட் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவர் போன பத்திரமா இவரோட வீட்டையே வச்சுட்டு போயிருப்பாரு ஆனா தெரியாத்தனமா ஜெப்போ எடுத்துட்டு போயிருப்பாரு அது தெரியாம பாக்கெட் டேல போயிருக்கும் ஜூலியுக்கு தெரிஞ்ச விஷயம் ஃப்ரெண்டுக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குன்னு யோசி ஃப்ரெண்டோட கதையை முடிச்சிருப்பாரு இது எல்லாமே பேசும்போது பக்கத்துல இருந்து அது வீட்ல வச்சு பண்ண அதே மாதிரி இந்த இடத்துக்கு பாஸ் பண்ணிருப்பாங்க போலீஸும் இந்த இடத்துக்கு பண்ணி இங்க இருந்து போறாங்க ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி நடக்குது ஜோ என்ன சொல்றாங்கன்னா என்னோட வேலையில நான் அடுத்த லெவலுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாங்க இப்போ அக்காவும் வாழ்த்து சொல்லிடுறாங்க இப்போ அக்காவும் ஜெஃபும் சேர்ந்து சந்தோஷமா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்